2023 கான வேர்ல்டு கப் இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. இதுல செமிஃபைனல் மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் மோதிக்கிட்டாங்க. இதுல சவுத் ஆப்பிரிக்கா தோத்துடுச்சு. சவுத் ஆப்பிரிக்கா தோக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, பவுமாதான் அந்த டீமோட கேப்டன் சரியில்லாததாலதான் அந்த டீம் தோத்துடுச்சு. காரணம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவரு கோட்டாவில வந்தவரு, அதனாலதான் தோத்துடுச்சு. அவர் கேப்டனா இருந்தாலும் மட்டுமே சவுத் ஆப்பிரிக்கா தோத்துடுச்சுன்னு சொல்றாங்க. என்ன நாயங்களா, இது வரைக்குமே எத்தனை பேர் கேப்டனா இருந்திருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கால? வெள்ளக்காரனுங்கதான் இருந்திருக்கானுங்க. ஒரு தடவையாச்சும் வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்கானுங்களா? அப்பெல்லாம் ஜெயிக்க முடியாத வேர்ல்டு கப் இவர் வந்ததால மட்டும் தோத்துடுச்சுன்னு சொல்றீங்களே, அறிவு கட்ட நாயங்களா. ரீசெண்டா அப்புறம் இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் நடந்த வேர்ல்டு கப் மேட்ச்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாக்க போறாரு, ஷாருக் கான் பாக்க போறாரு, ஏன் எல்லா பிரபலமே பாக்க போனாங்க. ஏன் ஒரே ஒருத்தர் கூட ஒலிம்பிக் மேட்ச் யாருமே பாக்க போறதுல? இந்தியா கோல்டு அடிச்சிரும் தெரிஞ்சுமே ஏன் பாக்க போறது கிடையாது? ஏன்னா அது அவங்களுக்கு முக்கியம் இல்ல, இது ஒரு பிசினஸ். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா பணம் வர்ற ஒரு விஷயம் வந்து கிரிக்கெட். அதனாலதான் இதை பாக்க வராங்க. நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க, கோட்டா கோட்டான்னு சொல்லாதீங்க. கோட்டா ஒண்ணு இல்லைன்னா வச்சுங்களேன், எவ்வளவு பேருக்கு இங்க சாப்பாடே கிடைச்சிருக்காது. நம்ம தமிழ்நாட்டுல எடுத்துக்கோங்க, எவ்வளவு கிரிக்கெட் பிளேயர் இருக்காங்க. ரவிச்சந்திர அஸ்வின் இருக்கட்டும், தினேஷ் கார்த்திக் இருக்கட்டும், முரளி விஜய் இருக்கட்டும், பாலாஜி இருக்கட்டும், எல்லாருமே பிராமின்ஸ் தான். பிராமின் மட்டும்தான் கிரிக்கெட் விளையாட முடியும். அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க, புத்தியில கொஞ்சம் இறக்கிங்க. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் பிராமினர் அல்லாதவர் வந்து ரீசெண்டா இந்தியா டீம்ல இருந்தாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா நடராஜன். அவர் தான் வந்து, அதுவும் அவர் எப்படி வந்து மேட்சுக்குள்ள வந்தார்னா, ஒரு நெட் பவுலரா வந்து ஆஸ்திரேலியாவுக்கு கூப்பிட்டு போனாங்க. அந்த நேரத்துல ஒரு பிளேயருக்கு அடிபட்டுடுச்சு, அந்த ரீசனால உள்ளதான் வந்தவர் நடராஜர். அவர் வந்து ஒரே டைம்ல மூணு இதுலயுமே வந்து டெபியூட் ஆனவர். ஒன் டே, T20, டெஸ்ட் மேட்ச் எல்லாத்துலயுமே வந்து டெபியூட் ஆகிட்டு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. அப்புறையே இப்ப அவர் இல்லைன்னு யாராவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? நல்லா நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லா விளையாடின பிளேயரு, வந்தவரு, ஆடினாரு, செம்மையா ரெக்கார்ட் பண்ணாரு. ஆனா இப்ப அவர் இல்லவே இல்லை. ஏன்? ஒரே ரீசன் தான், அவர் வந்து பூணல் போட்டல. அவர் மட்டும் பூணல் போட்டு இருந்திருந்தாருனா இன்னைக்கு இந்தியாவில ரொம்ப முக்கியமான பிளேயரா இருந்திருப்பாரு. சோ நல்லா புரிஞ்சுக்கங்க, பகுமாவலதான் வந்து தோத்துருச்சுன்னு சொன்ன நாயங்க எல்லாம் அது தப்புன்னு நல்லா உணர்ந்துடணும், சரிங்களா? இத்தனை வருஷமா ஜெயிக்காத சவுத் ஆப்பிரிக்கா இன்னைக்கு தோத்ததுக்கு ஒரே காரணம் பகுமான்னு சொல்றது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். இந்தியாவில இருக்க 140 கோடி மக்கள்ல 40 கோடிக்கு மேல ஷெடியூல்டு காஸ்ட் இருக்காங்க. அதுல இருந்து ஒரே ஒரு பிளேயர் குடும்பம் உங்களுக்கு கிடைக்கல. என்ன உங்களோட அரசியல் எங்களுக்கு தெரியாதா? அந்த முழுக்க முழுக்க கமிட்டி ஃபுல்லாவே பிராமின் கையில இருக்கு. அதனாலதான் ஒரு ஷெடியூல்டு காஸ்ட் பிளேயர் கூட அதுல இல்ல. மத்த அதர் பேக்வர்டு காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2%, ஒரு 3% தான். முழுக்க முழுக்க 85% மேல பிராமணர் மட்டும்தான் கிரிக்கெட் விளையாட முடியும். அது அவங்களோட அசோசியேஷனோட ஒரு தனிப்பட்ட சதி. இத புரிஞ்சுக்கோங்க. முதல்ல கிரிக்கெட்டை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறத விட்டுட்டு ஒலிம்பிக்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏழை மக்களும் தன்னால முடிஞ்ச திறமையில கொண்டு வந்து வெளிக்காட்டுறாங்க, கோல்டு அடிக்கிறாங்க. ஆனா அதை பாத்தீங்கன்னா ஒரு ஓரமா நியூஸ்ல போடுறானுங்க. ஆனா இந்த 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத பிசினஸா பார்க்க வேண்டிய கிரிக்கெட்ட அப்படியே ஃபர்ஸ்ட் டாபிக்ல போடுறானுங்க. என்னன்னே புரியல. இதுக்கப்புறமாவது ஏன் எதுக்குன்னு முதல்ல ஆராய்ஞ்சு பார்த்துட்டு ஒரு விஷயத்த பத்தி நினைக்கணும், பாராட்டணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. வந்துட்டானுங்க வக்காலத்து வாங்குறதுக்கு.